நேற்று நம்ம பார்த்தோம் எப்படி பெத்ஷெமேஷ்ங்கிற இடத்துல இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அபினதாபினுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்னு. இப்போ நம்ம காரில் வரும்போது கேட்கப்பட்ட ஒரு கேள்வியின் அடிப்படையில் நான் உங்களுக்கு அதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா 50,070 பேர் ஒரே அடியாக செத்தாங்களா அப்படின்னு நேற்று வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 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 சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பெலிஸ்தியர்களுடைய நாட்டிலிருந்து ஒரு புது வண்டியில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சு பசுக்களை கட்டி அவங்க அனுப்பிவிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பசுக்கள் என்ன பண்ணுது, பிரயாணப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே வருது. வந்து பெத்ஷெமேஷ்ங்கிற ஒரு இஸ்ரேலிய நகரத்துக்கு வந்துருச்சு. அந்த பெத்ஷெமேஷில் யோசுவான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த யோசுவாவுக்கும் மோசேட யோசுவாவுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேற. யோசுவாங்கிற பேர் தான் நிறைய பேருக்கு இருக்குமே. அவருடைய ஒரு வயல், கோதுமை வயல். அந்த இடத்துல வந்து ஒரு கல்லில் அப்படி சக்கரம் பட்டு அப்படி நின்றுச்சு வண்டி. அவள் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா அதுவே தான். அப்போ பெத்ஷெமேஷில் இருந்த அவ்வளவு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 3.4 லட்சம் பேர். புரியுதா? 300,000 to 400,000 சிட்டிசன்ஸ் ஆஃப் பெத்ஷெமேஷ். அவ்வளவு பேர் வந்தாங்க. வந்தா இவ்வளவு நாள் அவங்களுக்கு இல்லாத இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கிட்டத்தட்ட 7 மாதம் இல்லாத இருந்தது, வந்துருச்சு. இன்னொன்று, எவ்வளோ ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும். எல்லாம் அவன் ஆடுறான், பாடுறான், கத்துறான், யோ யோ யோ, ஆண்டவர் எங்களை மறக்கலை, ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை மறுபடியும் அனுப்பிட்டாரு, அதனால அப்பா இவ்வளோ காலம் நம்மட நாட்டுக்கு இருந்த எல்லா சாபமும் தீர்ந்துருச்சு, நிம்மதி வந்துருச்சின்னு சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆடுறாங்க, பாடுறாங்க. அப்போ அந்த மூப்பர்கள் பெரியவங்க எல்லாம் தீர்மானிக்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், எப்படி பலி செலுத்துவோம். அப்போ ஆசாரியர்களும் அந்த கும்பலில் இருந்திருப்பாங்க தானே. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மாடுகளையே எடுத்து அந்த மாட்டு வண்டியில் உள்ள அந்த பலகை அப்புறம் வேறு மரங்கள் எல்லாம் சேர்த்து பலிப்பீடம் எல்லாம் செஞ்சு இதே மாடுகளை ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஒரே 6 வாரம் கும்பாலும் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு திருவிழா மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. புரியுதா? அந்த நேரத்தில் தான் ஏவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான், மச்சான் உள்ளுக்கு பார்த்துருவோமா, ஏன் நமக்கெல்லாம் உள்ளுக்கு பார்க்குற சான்ஸே கிடைக்காது, பெட்டியை பார்க்குற சான்ஸே கிடைக்காது, அப்புறம் எங்கே உள்ளுக்கு பார்க்குறது? ஆசரிப்பு கூடாரத்தில் அது எங்கே இருந்துச்சுன்னு இப்போ நமக்கு தெரியும் இல்லை. அப்போ என்ன தான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு இஸ்ரவேலன் வந்தாலும் அவனுக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பார்க்கறதுக்கு முடியாதே, பிரதான ஆசாரியன் தானே வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போயிட்டு வருவார், அப்போ பெட்டியவே பார்க்க முடியாது, அப்போ உள்ளுக்கு எப்படி பார்க்குறது? அப்போ இப்போ நம்மட இடத்துக்கு பெட்டி வந்திருக்குது. ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டார், திரும்ப அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்துட்டார், இது தாண்டா சான்ஸ், வாங்கடா திறந்து பார்ப்போம் அப்படின்னு எவனாவது சொல்லியிருப்பான். அந்த நேரத்தில் நடந்த அந்த 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 இன்பமான அந்த பாட்டி ஸ்பிரிட்னு நம்ம சொல்லுவோம், எல்லாம் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒருத்தன் ஐடியா கொடுத்தோன்னே நிறைய பேர் சொல்லிப்பாங்க, ஆமாடா இது தான் சான்ஸ், வாடா பார்த்துருவோம் அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லிப்பாங்க, இங்கே வேணாம்ப்பா வம்பு, ஓவராக ஆடாதீங்க, வந்ததோடு சரி நிறுத்துங்க, ஆச்சு உண்மை கிடங்க. அது அந்த வயசானதுக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கும், பொதுவாக வயசானதுக அவங்க தான் சொல்லியிருப்பாங்க வேணாம். அப்போ யார் துடிச்சிருப்பா? இல்லை அந்த இந்த இள ரத்தம் வாலிபர்கள் அவங்களுக்கு தானே, என்ன ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வயசும்பாங்க. அப்போ அந்த அங்கிள் என்ன சொல்கிறது, இந்த அங்கிள் என்ன சொல்கிறது, அந்த ஐயா என்ன சொல்கிறது, நம்ம வந்ததே வந்துருச்சு, இதுதான்டா நல்ல சான்ஸ், வா பார்ப்போம் அப்படின்னு அந்த 3.4 லட்சம் பேரில் ஒரு 50,070 பேர் தான் உள்ளுக்கு பார்ப்போன்னு தீர்மானித்தாங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு, எல்லாரும் இல்லை. அப்படி சரி பார்ப்போன்ட்டு எல்லாம் வர்றாங்க, அடிச்சார் ஆண்டவர். பார்த்தாங்களா உங்களுக்கு? இல்லை, பார்க்க விடுவாரா ஆண்டவர், தோட்டத்தான் விடுவாரா? இல்லை. அப்போ அதுதான் விஷயம்,
இப்போ என்ன நம்ம பேசிக்கிட்டு வரும்போது என்ன நினச்சா என்ன நினச்சதாக சொன்னாங்கன்னா, இருந்ததே 50,070 பேர் தான், அவ்வளோ பேரையும் ஆண்டவர் அடிச்சுட்டார் மாதிரி. இல்லை 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 இல்லை, ஒரு 3,400,000 பேர் இருந்த இடம், அதில் இந்த 50,070 பேர் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆண்டவர் அடிச்சிட்டார். அப்புறம் தான் அவங்களுக்கு பயம் வந்து அபினதாப் வீட்டுக்கு அங்கே கிரியாத் யாரைமுக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆசாரியர்கள் இருந்த இடம், அது ஒரு ஆசாரியர்கள் லேவிய பட்டணங்களில் ஒன்று அது. அங்கன்னு சொன்னோன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு அபினதாப் வீட்டில் வச்சாங்க. இப்போ நம்ம நான் இன்றைக்கி எதோட தொடங்குறேன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு தொடங்குறேன்னு சொன்னேன், ஊசாவை ஏன் ஆண்டவர் அடித்தாருங்கிறதோட நான் தொடங்குறேன்னு சொன்னேன் இல்லையா, ஊசா. சரி, நம்ம 1 சாமுவேல் 7 அதிகாரத்துக்கு போவோம். நம்ம நேற்று வாசித்த வசனம்தான் முதலாவது வசனம், வாசிங்க. அப்படியே ஓகே. அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, எவ்வளவு காலம் வாசிங்கடா. ரெண்டாவது வசனம், இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டியை பாதுகாத்து பராமரித்து வந்த அந்த அபினதாபின் மகனுடைய பெயர் என்ன? எலியாசர். எலியாசர் தமிழில் எலியாசார்னு இருக்கும். இன்னொரு எலியாசார் யாருக்கோ ஞாபகம் இருக்கா? ஆபிரஹாம்ட வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார் எலியாசார், அவர். அவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, சும்மா உங்களுக்கு அந்த பேரை பரிச்சயப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ 2 சாமுவேல் 6 அதிகாரத்துக்கு நம்ம வரோம். 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? அபினதாப் வீட்டிலிருந்து பெட்டி புறப்படுது, வண்டியில் வச்சு கொண்டு வராங்க. அபினதாபின் குமாரராகியன்னு 2 பேருடைய பேர் போட்டிருக்குது. அந்த 2 பேருடைய பேரையும் சொல்லுங்கள் எனக்கு. ஒரு ஆள் யார்? ஊசா. அடுத்தால் அகியோ. நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஒரு ஆள்ட பேர் மிஸ்ஸிங். யாரோட பேர் மிஸ்ஸிங்? எலியேசரோட பேர் மிஸ்ஸிங். ஹலோ, உண்மையாக யாரோட பேர் வந்திருக்கணும்? ஏன்னா எலியேசர் தானே 20 வருஷம் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எனக்கு உண்மை தெரியும், நான் அதை உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க போகிறேன். ஆனால் நான் என்ன செய்வேன், சில நேரம் என்னுடைய ஆராய்ச்சிகளை க்ராஸ் ரிஃபர் பண்ணுவேன் சில ஸ்காலர்ஸோட. இப்போ நிறையா பழைய ஏற்பாட்டு பண்டிதர்கள் இருக்காங்க, வில்லியம் பார்க்லே, ஜிமமான், வைஸ்மான், ஆர்கே ஹாரிசன், சிஹெச் டாட், இந்த மாதிரி பல, ருடால்ஃப் புல்ட்மான், இந்த மாதிரி சில உலக பிரசித்தி பெற்ற பழைய ஏற்பாட்டு விற்பனர்கள் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் பார்த்து, அதாவது இப்போ அதுக்காக அவங்கள விட எனக்கு அறிவு இருக்குங்கிறத நான் சொல்ல வரல. நம்ம வந்து யூதர்களுடைய டாக்குமெண்ட்ஸோடு செக் பண்ணுவோம், புரியுதா? இப்போ இது வந்து யூதர்களுடைய கதை தானே, யூதர்களுடைய சம்பவங்களா இல்லையா? இப்போ யூதர்களுடைய தல்முட்ல இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? யோசிங்க பார்ப்போம். உலக சரித்திரம், அப்போ அவங்களும் சரித்திரம் எழுதி வச்சுருப்பாங்க தானே. உங்களுக்கு தெரியுமா, நாத்தான் இருக்காரே, நாத்தான் தாவீதனுடைய ஒரு தீர்க்கதரிசி, அவரை நிறைய புத்தகம் எழுதினார் தெரியுமா? காத், அவரும் புத்தகம் எழுதினார் தெரியுமா? அதெல்லாம் பைபிளில் இல்லாட்டியும் பைபிளில் அவங்க புத்தகம் எழுதினாங்கன்னு இருக்குது. அப்போ அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ க்ராஸ் ரிஃபர் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா சார், மற்றது நமக்கு மொழி தெரியும். அப்போ இந்த இந்த மொழியை வச்சு நம்ம சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் ஜோக் என்னன்னா, இந்த இல்லையா சாரை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை, மண்டைக்கு அது வரதே இல்லை அவங்களுக்கு. இந்த கதையை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 7:6 கனெக்ட் பண்ணுறாங்க இல்லை, அது 1 சாமுவேல் 6, இது 2 சாமுவேல் 6, அது 1 சாமுவேல் 7, இப்போ 2 சாமுவேல் 7. அப்போ முற்றிலும் வேறொரு புத்தகத்துக்கு வந்துட்டோம்ல, கனெக்ட் பண்ணுற தவறிடுறாங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன்,
எலியாசரை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? அவர் தானே. அப்போ யாரோ ஒரு ஸ்காலர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஆள் எழுதுறது ஒருவேளை எலியாசர் மஸ்ட் ஹவ் டைட், எலியாசர் செத்து போயிருப்பார் அப்படின்ட்டு. இது அவரோட கெஸிங். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எலியாசர் 20 வருஷம் அந்த பெட்டியை பராமரிச்சாராம், அவ்வளோ முக்கியமான ஒரு மனுஷன், அவர் செத்திருந்தா ஆண்டவர் அதை எழுதியிருக்க மாட்டாரா? இவ்வளோ ஊசா அகியோன்னு ரெண்டு பேரை பற்றி போடுறாங்களே. இப்போ உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரவா? எலியாசர் தான் மூத்த மகன். யாரோட? அபினதாப்ட. அபினதாப் ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுடைய, இப்போ ஆசாரியர்களுடைய வம்சங்கள் சிலது இருக்குது. ஆரோனுடைய வம்சம் இருங்க, நான் எழுதுறேன். ஆசாரியர்களில் ஆரோன் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. ஆரோன் யாரு? மோசையினுடைய அண்ணன். அப்ப ஆரோன் வம்சத்தில் வரவங்க என்னவா வருவாங்க? பிரதான ஆசாரியர்களை வருவாங்க. இன்னொருத்தர் இருந்தாரு மோசையினுடைய காலத்தில், இது தமிழ்ல எப்படின்னு எனக்கு தெரியலப்பா. கோஹாத். இது சில நேரம் காணான்னு போட்டிருந்தாலும் போட்டிருக்கோம். ஓகே, கோஹாத். கோஹாத், கோஹாத்துங்கிற மனுஷனும் லேவி கோத்திரம் தான், அவரும் ஆசாரியர் தான். ஆனால் அவருடைய வம்சத்தை எதுக்காக தெரிவு செஞ்சாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் மோசைக்கு சொல்கிறாரு, இந்த கோஹாத் வம்சத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு உள்ள பொறுப்பை கொடு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு இடத்துல நிறுவுறாங்கன்னு வைங்க, பாலைவனத்தில் வரும்போது கொஞ்சம் காலத்துக்கு அந்த இடத்துல அது இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இந்த இடத்துல நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்? ஆசரிப்பு கூடாரத்தை முழுக்க கலட்டணும், டிஸ்மேண்டல் பண்ணணும், கலட்டி பேக் பண்ணணும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அவ்வளவு பொருட்களையும் கலட்டி அழகா பேக் பண்ணுற பொறுப்பு யாருடையது? ஆரோண்ட வழிவந்த ஆசாரியர்களுடையது. 15வது வசனம், பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு. அப்ப எல்லாத்தையும் பேக் பண்ணி மூடுறது யாரு? ஆரோண்ட வம்சம். கோஹாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். டிரான்ஸ்போர்ட் பண்றது யாரு? கோஹாத் ஆளுங்க. இவங்க தான் கலட்டி பேக் பண்றவங்க. அப்ப கலட்டும் போதும் பேக் பண்ணும் போதும் எல்லாத்தையும் தொடணுமா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் தொடர உரிமை இவங்களுக்கு தான் இருக்கு. எல்லாம் பேக் பண்ணி வச்ச பிறகு அதை தூக்கிக்கிட்டு போற வேலை மட்டும் யாருக்கு? கோஹாத் புத்திரர் இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, கோஹாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள், அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். கண்டிங்களா? கண்டிங்களா அந்த வசனத்தை? என்ன எல்லாரும் முழுகின மாதிரி, முட்டையை அப்படியே முழுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. கமான், ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களும் ஆசாரியர்கள் தான், நீங்களும் ஆசாரியர்கள் தான், ஆனா என்னுடைய ஊழியத்தை செய்யும் போது இவங்க செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு, இவங்க செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு. இவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செய்யாத. நீ ஆசரிப்பு கூடாரத்தையும் பனிமுட்டுகளையும் உடன்படிக்கை பெட்டியும் தூக்கிக்கிட்டு திரியாத. நீ பேக் பண்ணி ரெடி பண்ணி வை. நீ பேக் பண்ணாத, நீ ரெடி பண்ணாத, நீ தொடாத. மவனே, தொட்டியனா சாவடிச்சிருவேன். தூக்கிக்கிட்டு போகிறது மட்டும்தான் உன் வேலை. அப்போ இவங்க சொல்ல முடியுமா, ஓ நாங்களும் லேவி வம்சம் தானே, கோத்திரம் தானே, ஓ நாங்களும் ஆசாரியர்கள் தானே சொல்ல முடியுமா? ஆண்டவர் நிர்ணயித்தார்னா வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு கொடுக்குற வேலையை செய்யணும் பழைய ஏற்பாட்டில். அப்போ இந்த கோஹாத் வம்சத்தில் வந்தவங்க தான் தூக்கிக்கிட்டு போகிறவங்க. புரியுதா?
அப்போ இப்ப அபிநதாப் வீட்டில் கொண்டாந்து வச்சாச்சு. இப்ப அபிநதாப் வீட்டில் இருந்து அந்த பெட்டி தாவீதனுடைய நகரத்துக்கு சீயோனுக்கு கொண்டு போகப்படணுமா இருந்தா அவங்க எல்லாரும் எவ்வளவு கவனமாக இதை செஞ்சிருக்கணும். ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கும்போது யார் பேக் பண்ணுறது யார் தூக்குறதுன்னு அந்த மாதிரி தானே செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்க, தாவீது ஆர்வ மிகுதியில் 30,000 பேரை கூட்டி ஐயோ பெட்டியை கொண்டாந்துருவோமே அப்படின்னு போயிட்டு அந்த பெலிஸ்தியர்கள் செஞ்ச மாதிரி புது வண்டி செஞ்சு வண்டியில் கொண்டாடுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு கோவர்மா வராதா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவங்க தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இவங்க தூக்குனாலே ஆண்டவருக்கு கோவம் வரும், இவங்க தொடுறதுக்கு பதிலாக இவங்க தொட்டாலே ஆண்டவருக்கு கோவம் வரும். அப்படி இருக்கும்போது யாத்ராகமம் 25 எவ்வளோ அழகாக இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறது போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது நீ ஏன் வண்டியில் வச்சு தூக்கிட்டு போகிற? அப்போ ஆண்டவருக்கு சும்மாவே கடுப்பாகிருச்சு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ இப்படி இவங்க போகும்போது தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு விஷயம். ஊசா யார் தெரியுமா? எலியேசரனுடைய தம்பி. ஹலோ, எலியேசர் இருக்காரே அவருடைய தம்பி. இப்போ சில குடும்பங்களில் அண்ணனை விட தம்பி பிரபலமாகுவார். நடக்குமா இல்லையா? சில நேரம் நம்மளோட குடும்பங்களில் கூட அப்படி நடக்கும். ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்கிற ஒரு வீட்டில் சில நேரம், எந்த நேரமும் இல்லை, சில நேரம் மூத்தவனை விட இளையவன் கூட ஆக்டிவாக இருப்பான், அவன் தான் ஊரில் எல்லாம் தெரிவான், அவனை தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சில நேரம் அந்த மூத்தவனை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 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 அவன் இருக்கானே அவன்ட அண்ணன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறது இல்லைங்கண்ணா உங்களுக்கு. இப்போ ஊசா தான் தம்பி. அகியோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் விட்ட அண்ணன்னு அர்த்தம். ஹலோ, விளங்குதா? ஊசாவும் அகியோவும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அகியோங்கிறது பேர்னு. ஆஹா, அவர் தான் எலியேசர். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, அப்போ அந்த குடும்பத்தில் எலியேசர் தான் மூத்த பிள்ளை, அவர் தான் பராமரிக்கிறாரு, அவர் தான் 20 இந்த ஊழியத்தை செய்கிறாரு. ஆனால் இவங்க வண்டியில் போட்டு ஏற்றும் போது கலர்ஸ் காட்டிக்கிட்டு அதை எடுங்கடா இதை எடுங்கடா வாங்கடா போங்கடா அப்படின்னு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? ஊசா. அதனால சாமுவேல் தான் இதை எழுதுறாரு. ஆவியானவர் ஏவும் போது இப்படி எழுத வைக்கிறார். எப்படி எழுதியிருக்கணும்? இப்போ சாமுவேல் தானா இந்த சம்பவத்தை எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாரு? எலியேசரும் ஊசாவும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனால் ஆவியானவர் வேண்டும்னே சொல்றாரு, இல்லை ஊசாவும் அவன் அண்ணனும்னு எழுது. ஏன்னா எலியேசரனுடைய பிரபலத்தை அப்படியே அமுக்கி இவன் மேலே வந்துட்டான். அப்போ அவன் எப்படிப்பட்டவன் நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிறனும். முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் பாஞ்சிக்கிட்டு தடுமாறுறது அவர் தான், கலஸ் காட்டுறது அவர் தான். அப்போ அவருடைய டைப்பில் என்ன தெரியுது? இந்த வசனத்திலிருந்து என்ன தெரியுது? அவர் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் திமிரான ஒரு ஆள், ஓவரான ஆள். நான் நினைக்கிறேன் எப்படியும் இளையசாருக்கும் அவருக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாடும் போது அடிக்கடி இவர் பீத்தி இருப்பார். நம்மளோட வீட்டில் தான் உடன்படிக்கை பெற்றிருக்கு விளங்குதா? அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவருக்கு நிறையா பரீட்சை. ஏன் நம்ம வீட்டில் தான் அது இருக்குது, புரியுதோ? இப்போ எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள், அதையும் பாருங்கள். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ யாரு? அவன் அண்ணங்காரன் எலியேசர். இதை பராமரிக்கிறவன் பெட்டுக்கு முன்னால் நடக்கிறானா? பாவம், அந்த பையன் முன்னால் நடந்து போகிறான். இவன் என்ன செய்கிறான் நீங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா, இவன் பெட்டிக்கு பக்கத்தில் நடந்து வரான். 1 15 நீங்கள் போனீங்கன்னா
நான் அதை திருப்பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். 13 வசனத்தை பாருங்க, அதை நாங்கள் திரும்பி படிப்போம். ஆனால் நான் தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. தாவீது ஆசாரியர்களுக்கு சொல்கிறாரு, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். புரியுதா உங்களுக்கு? தாவீது என்ன சொல்றாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒழுங்கா அந்த பெட்டியை கொண்டு வர்ற விதத்துல கொண்டு வராதபடினால ஆண்டவர் நம்மளை அடிச்சார்னு தாவீது சொல்றார். நான் பிறகு உங்களை 1:14-15 கூட்டிகிட்டு வருவேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஊசா ஏன் அந்த பெட்டியை பிடிக்கிறான்? சரியோ, திரும்ப வாங்க 2 Samuel 6:16. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கின்ற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்போ ஊசா எங்கனால நடந்து வந்துகிட்டு இருக்கான் பக்கத்தில். உண்மையா பெட்டியை பராமரிக்க வேண்டியவன் யாரு? எலியேசர். எலியேசர் எங்க நடந்து போறான்? முன்னால நடந்து போறான். அப்ப எலியேசருக்கு வராத அக்கறை உனக்கு ஏன் வருது? அப்ப இவர் தான் பெட்டி பக்கத்தில் நடந்து போறாரு. அப்ப பெட்டி பக்கத்தில் இவர் நடந்து போனதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? திமிர், திமிர். எல்லாருக்கும் காட்டுறதுக்கு இது நம்ம வீட்டு பொருள், நம்ம கிட்ட தான் 20 இருந்துச்சு. அந்த அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா அவனுடைய திமிர்? அப்ப பெட்டி விழப்போகுது, உடனே ஒரு பாஞ்சு அந்த பெட்டியை மாட்டு வண்டியிலிருந்து விழாம பிடிக்கிறானா? என்ன தைரியம்! ஆனா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆண்டவர் சொல்லியிருக்கிறது? தொட்டா சாவிங்க, தொட்டா சாவிங்க. தெரியாதா? அப்ப ஏன் தொடர நீ? துணிவு. அந்த துணிவு எப்படி வந்துச்சு? பல காரணங்கள். ஒன்று, பெலிஸ்தியர்கள்கிட்டயே இந்த பெட்டி 7 போயிட்டு வந்துச்சு. அவங்களை விட நம்ம நல்லவங்க தானே. புறஜாதியார்கள்கிட்டயே போயிட்டு வந்துருச்சு. நம்ம தேவனுடைய ஜனங்கள், அவங்களே ஆண்டவர் ஆஃப்டர் ஆல் சும்மா அந்த கொப்புளங்கள் தான் வர வச்சாரு. அப்போ நம்மளை அவர் இப்போ ஆண்டவர் முந்தி மாதிரி சீரியஸ் இல்லை போல இருக்கு அப்படி நினச்சிருப்பான். புரியுதா? அங்க 50,070 பேர் பார்க்க போன போது செத்தாங்கிறது உண்மை. ஆனால் அது நடந்து 20 ஆயிடுச்சு. இப்போ பெட்டி நம்ம வீட்டில் 20 இருந்துருச்சு. அதனால ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் வச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு போலியான வரட்டு தைரியம். அதனால அவர் தொடுறார். புரியுதா? இந்த போலியான வரட்டு தைரியம் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? பரிச்சயம், ஃபெமிலியாரிட்டி, ஓவர் ஃபெமிலியாரிட்டி. இப்போ அதுலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடமும் ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம முத முத ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்கு வர்றோம்ல, உள்ளுக்கு வரும்போது எவ்வளவு தேவ பயம். நம்ம பாவிகள், நம்ம தகுதி இல்லாதவங்கள் அப்படிங்கிற உணர்வு எவ்வளவு நமக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் வேறு மதங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்டியன் அம்மா அப்பாவுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அவ்வளவா புரியாது. ஆனால் நீங்கள் உலகத்தில் வேற ஒரு மதத்தில் இருந்து கெட்ட கேவலமான வேலைகள் எல்லாம் செஞ்சு பாவங்கள் எல்லாம் செஞ்சு ஐயோ நான் ஒரு பாவிங்கிற உணர்வோட நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து ரட்சிப்பை பெற்றிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களை குறித்த ஒரு ஐயோ நான் இவ்வளவு கேவலமானவனா அப்படிங்கிற உணர்வும், ஆண்டவரை குறித்து ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா
அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் பேர் வச்சிருக்காரு, ஆதியில் கொண்ட அன்புன்னு. இப்போ நான் 1979 ரட்சிக்கப்பட்ட போது நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னா, எனக்கு அப்படியே உணர்ந்துச்சு நான் ஒரு ஒரு பைசாவுக்கு ஒரு சதத்துக்கு தர்ம தகுதி இல்லாதவன்ட்டு, ரொம்ப கேவலமானவன், பாவி அப்படின்னு எனக்கு நல்லா உணர்ந்துச்சு. ஆண்டவர் மேலே ஒரு அபார நம்பிக்கையும் ஒரு அபார மரியாதையும் எனக்கு வந்துச்சு. வாவ், எங்களுக்கு தெரிஞ்ச 33 கோடி தேவர்களை மாதிரி இவர் இல்லையப்பா, இவர் வித்தியாசம், இவர் இவ்வளவு பெரியவர், இவ்வளவு நல்லவர், இவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படின்னு. அவ்வளோத்தையும் விட்டு இவ்வளோ இவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படி ஒரு ஒரு பயபக்தி, ஒரு கௌரவம், ஒரு ஒரு பாசம், ஒரு 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 உணர்வு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். மொதல் எனக்கு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்க. அந்த புதிய ஏற்பாட்டை நான் ஸ்கூலுக்கு கள்ளத்தனமாக கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், டீச்சர்ஸ் வேறு பாடம் படித்து கொடுக்கும்போது நான் டெஸ்க்குள்ளே வச்சு நான் முத பேஜை திரும்பி வாசிக்கிறேன். வாழ்க்கையிலே கேள்விப்படாத சொற்கள் எல்லாம் இருக்குது. என்னது வாழ்க்கையிலே கேள்விப்படாத முதல் சொல் என்னது? அபிரகாமின். அது என்னன்னு எனக்கு புரியலை. ஏன்னா மத்தேயு 1:1 தானே வாசிக்கிறேன், அபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அந்த லைனை வாசிக்கும் போது ஏதோ பரலோகத்துக்கே போய் ஆண்டவர் முன்னால் நின்று மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா அந்த 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 அபிரகாம்னா விலங்கலை, குமாரனாகிய குமாரன்னு நம்ம தமிழில் மகனுக்கு சொல்கிறது இல்லையா, மகன் தானே சொல்கிறது. அப்போ ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதுனா என்ன சாமான்னு தெரியாது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அது விளங்கிருச்சு. கிறிஸ்து விளங்கலை, இயேசு விளங்கிச்சு. கிறிஸ்து எல்லாம் அந்த நேரம் தெரியாது. வம்ச வரலாறு, ஐயோ 2வது வசனம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். உண்மையிலே நான் சொல்லவே எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னு, ஈ இருக்கு இல்லையா, ஈய சாக்கில் சேர்த்து வச்சு. ஏன்னா எனக்கு ஈயும் சாக்கும் தெரியும், ரெண்டையும் சேர்த்து ஈ சாக்குன்னு ஒரு சாமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். பெற்றான்னா புள்ள பெக்கிற மாதிரி பெற வேண்டியது இல்லையே, யாராவது கொடுக்கறத இவன் பெற்றான்னு தமிழில் சொல்லுவோம் தானே. அப்போ நான் உண்மையிலேயே நினச்சேன், இந்த ஈ எல்லாத்தையும் சாக்கில் போட்டு எவனோ கொண்டு வந்து இந்த ஆளுக்கு கொடுத்துருக்கான், அவன் அதை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். அப்புறம் வாசிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் மண்டை குழம்புச்சு. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். கோபுனா தெரியும், கோபுங்கிற பேரில் பாபு கோபு இப்படி தமிழை இருக்கிறான். இது என்ன யா கோபு? ஐயோ நீங்கள் சொல்கிறீங்க, அன்னைக்கு பூரா எனக்கு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. இது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆச்சரியம், ஒரு 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 அதிசயம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அனுபவம் உங்களுக்கு உங்களுக்கு வேறு விதத்தில் உங்களுக்கு இருந்திருக்கும். மொத்த நான் சர்ச்சுக்கு போகும்போது போன அன்னைக்கு நான் பசுக்குன்னு போச்சு. ஏன் இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கிறிஸ்தவ கோயில் மற்ற கோயில் மாதிரி இருக்கும். போனால் இயேசுவனுடைய விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம செருப்பெல்லாம் கழட்டிட்டு போக வேண்டி வரும், அங்கேயும் பாஸ்டர் மணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பார், விளக்கெல்லாம் கொண்டு வருவார். எனக்குதா அப்படித்தான் நினச்சிக்கிட்டு போனால் பட்டு போரிங்காக இருந்துச்சு. என்ன சும்மா ஒரு ஹால் பெஞ்ச் போட்டிருக்குது, செருப்போட போகிறான். இப்போ நான் பார்த்தேன், எங்கள் சாமி, எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், சாமி எல்லாம் எங்கே, இயேசு எல்லாம் எங்கன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது தானே விக்கிரகம் இருக்காதுன்னுட்டு, அதெல்லாம் இங்கே இல்லைடா அப்படின்னு. செருப்பை போட்டுக்கிட்டு வா, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ளே வந்து அவங்க ஆராதனை தொடங்கி அவங்க எல்லாம் பாட்டு பாடி கை தட்டி எல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு வித இன்பம், பூரிப்பு, அதிசயம், ஆச்சரியம், மனோரம்யம், ஆடாடா நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி சந்தோஷம் எல்லாம் இருந்தது. இதுதான் ஆதியில் நமக்கு வர்ற அன்பு. போக போக என்ன நடக்குது, பழகிருது, பரிச்சயம், பைபிள் பழகிருது,
அப்போ அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு மத்தையும் ஒன்று ஒன்றுக்கு பிறக்குனா வாசிக்கிறதே இல்லை. ஏன் ஈசாக்க பெற்றான், ஈசாக்க யாக்கோ பெற்றான், யாக்கோ இதே என்னத்துக்கு வாசிப்பான்னு தட்டி 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 ஓடி நமக்கு இஷ்டமானதுகளை வாசிக்கிறது ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஏன் பரிச்சயம், ஃபெமிலியாரிட்டி. சர்ச்சுக்கு வந்தோன்னா அந்த ஆரம்ப காலத்து அந்த இன்ப அதிர்ச்சி இல்லை. ஏன் அதே மூஞ்சிக, அதே முகரக்கட்டைக, அதே இன்ஸ்ட்ருமெண்ட், அதே மாதிரி பாட்டு, அதே மாதிரி ஸ்லைடு எல்லாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் 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 என்னத்த சர்ச்சு, என்னத்த பிரசங்கம் விளங்குதா? இதனால என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க? யூடியூப்பில் போயிட்டு புதுசு புதுசாக தேடுவாங்க. ஏன்னா இது பரிச்சயம் இல்லை. இப்போ 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 இந்த இடத்துல எத்தனை பேர் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க? பாஸ்டர் டீனா எனக்கு தெரியும், பாஸ்டர் விஜயன் எனக்கு தெரியும். இப்போ இப்போ பாஸ்டர் டீனா உங்கள் சர்ச்சில் நான் வர்றேன்னு வைங்களே, ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறது அந்த பாஸ்டர் டீனா விட்டு மூஞ்சையும் முகரக்கட்டையும் தான். அது விட்டு பிரசங்கம் தான் நான் கேட்குறேன். உடனே அடிப்பேன் யூடியூப். யூடியூப்பில் அடித்தா வாவ், நான் இது வரைக்கும் கண்டில்லாத ஒரு ஆளுடைய பிரசங்கம் எனக்கு வருது, அதில் எனக்கு கேட்க ஆசையானதெல்லாம் வருது. எனக்கு கேட்க ஆசையானதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏ சுரேஷ், நீ எதை வேணாலும் செய்கிறாசா, நீ மனம் திரும்ப தேவையில்லை. ஐயோ ஐயோ ஐயோ, டீனா பாஸ்டர் என்ன சொல்லுது அவங்க சர்ச்சுக்கு போனா, மனம் திரும்ப, பரிசுத்தமாக ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள், இல்லைனா நீ கைவிடப்படுவ. பயமாக இருக்கு, எரிச்சலாக இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ யூடியூப்பில் டீனா என்ன டீனா, இப்போ நான் பூனான்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். பூனாவை சேர்ந்த பூனா என்கின்ற பாஸ்டர் அழகாக பேசுகிறார். அவர் சொல்றார், மவனே சுரேஷ், நீ மனம் திரும்ப தேவையில்லடா. நீ ரட்சிக்கப்பட்ட போதே ஆண்டவர் உன்னுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் எல்லாத்தையும், நோட் தட் பாயிண்ட், எல்லாத்தையும் அந்த வேரியேஷன்ல தான் அனாயிண்டிங்க வரும், எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார். ஆகவே சுரேஷ், நீ மனம் திரும்ப தேவையில்லை. இன்பமா இருக்குது. ஐயோ ஐயோ, விளங்குதா? இப்படிதான் கள்ள உபதேசம் வருது ஆமாவா இல்லையா? அப்ப பரிச்சயம், ஃபெமிலியாரிட்டி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆகவே நீங்க உங்க ஃபெமிலியாரிட்டிய குறைச்சிக்கிறீங்க. ஆண்டவர் எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு? நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்கடா, நல்லா இருக்கிறீங்க, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இப்போ அபினதாப் வீட்டுக்கு அந்த டைமில் இவனுக்கு ஊசாவுக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அபினதாபை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இளையசாரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மொதல் மொதல் அவங்க வீட்டுக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு வரும்போது அபினதாப் என்ன பாடுபட்டிருப்பார் பயந்து. எது எங்கள் வீட்டுக்கா, அதையெல்லாம் விட மிஸ்ஸிஸ் அபினதாப், மிஸ்ஸிஸ் அபினதாப் எப்படி பயந்துருக்கும்? அது அந்த மூப்பர்கள் எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வைப்போம் அப்படின்னு பேசிக்கின்ற போது மிஸ்ஸிஸ் அபினதா சொல்லியிருக்கோம், இங்கே கொஞ்சம் வாங்கலை, அத்தானை கூட்டிக்கிட்டு போயிருக்கு உள்ளுக்கு. வேணா, இப்போதான் 50,070 பேர் செத்தா இங்கே, இங்கே நீங்களும் நானும் சண்டை பிடிக்கிறதெல்லாம் வெளியே உள்ளவனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான் நீங்கள் சூப்பர் ஆசாரியன், நான் சூப்பர் மிஸ்ஸிஸ் ஆசாரியன் அப்படின்ட்டு. அதனால வேணாம் இந்த வன்பு பேசாமல் நீங்களே வேற எங்கேயாவது அபினதாப் பொண்டாட்டி பாய்ந்திருக்குமா இல்லையா? அபினதாப் பாய்ந்திருப்பாரா இல்லையா? ஆனால் இவங்க எல்லாம் இல்லை அங்கேதான் வைக்கணும்னு தீர்மானிக்கும் போது அபினதாப் எவ்வளவு மனம் திரும்பி இருப்பார், எவ்வளவு பரிசுத்தம் ஆகியிருப்பார். அவருடைய மனைவி அன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸ் அடிக்கடி தீர்மானிக்கிற மாதிரி தீர்மானிச்சிருக்கோம், இனி நான் வாய் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. பட வேண்டியவங்களுக்கு பாடும் இல்லையா? நான் சொல்றேன், எலியா சாரை கூப்பிட்டு உன்னைய தாண்டா வைக்க போறோம், இதை பராமரிக்கிறதுக்கு நான் ஐயோ ஐயோ எப்படி பயந்துருப்பான் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு அந்த பெட்டியை கொண்டு போகும்போது எலியா சாரில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, அவர் பாட்டுக்கு முன்னால் நடந்து போறாரு.
அவர் அலட்டிக்கிறான நடந்து போறார். ஆனா ஊசா பெட்டிக்கு பக்கத்தில் திமரா நடந்து போறார். பெட்டி விழுகிற மாதிரி இருக்குது, பாஞ்சு பிடிக்கிறார். உடனே ஆண்டவர் அடித்தார். ஸோ இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவு ஆண்டவருக்குள்ள வளர்ந்தவங்களா வளர்றவங்களா பழையவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக பரிச்சயம் உள்ளவங்க மாதிரி நடந்துக்கிறாதீங்க. எப்பயுமே ஒரு புது கிருபை உங்களுக்குள்ள வரட்டும். இப்போ இந்த இடத்துல நான் ஆண்டவரை பற்றி ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவருடைய ஒரு தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆண்டவரை மாதிரி சில விஷயங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய ஒரு தன்மையை சொல்கிறேன். பிரசங்கி புத்தகத்தில் சொல்லியிருக்குது, அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கும்னு. ஆமாம் இல்லையா, கண்டிருக்கீங்களா? இஸ் கிரேஸ் இஸ் நியூ எவ்ரி மார்னிங். அது ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கும்போது புளிச்சு போகாம இருக்கிறதுக்கு, அவர் ஒவ்வொரு நாளும் எங்க மூஞ்சிகளையும் முகரக்கட்டைகளையும் பார்க்கும்போது சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ஜெபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் யார் யார் இப்படி பண்ணுறீங்களோ உங்களுக்கு புரியும். சில பேர் ஜெபத்துக்கு டெம்ப்ளேட் வச்சுருப்பீங்க தெரியுமா, தொடங்குற விதம் நடக்கிற விதம் முடிகிற விதம் எல்லாம் அப்படி மனப்பாடம் மாதிரி ஆயிடுச்சு, அதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்தோ இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறேன். ஒவ்வொரு காலையிலையும் இதே தான். அப்புறம் அந்த ஜெபிக்கிற ஜெபம் சில பேருக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும். சில பேர் ஜெபிக்கும் போது மனப்பாடம் ஆகியிருக்கும், ஆண்டவரே இப்படி இப்படி இப்படிதான் இந்த மாதிரி நடக்கணும், ஆண்டவரே வந்து இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, பக்கத்து கூட்டக்காரனை சாமடிங்க, இப்படி 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 அந்த தெரியுமா, அந்த சேம் டெம்ப்ளேட். ஆண்டவருக்கு போரிங்காக இருக்குமா இல்லையா? சர்ச் சர்வீசஸை பாருங்க, சில சர்ச் சர்வீஸுக்கு போனீங்கன்னா சேம் பாட்டுகளை தான் பாடுவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த சண்டே பாடுற பாட்டுகள் அநேகமாக இன்னொரு மூணு சண்டேஸுக்கு பிறகு அதே செட் வரும். பிரசங்கம் கூட அந்த மாதிரி தான். சில நேரம் வந்து பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த அந்த ஒரே மாதிரி இருக்கும். ஆண்டவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை போர் அடிக்குமா? போர் அடிக்காது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த ரெண்டு தரத்தாரில் அதிகமாக பாவம் ஸ்டூடெண்ட்ஸா டீச்சர்ஸா? நீங்கள் சொல்லுங்கள். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள்லாம் உட்கார்றீங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு அவர் படி அஞ்சு நாள் உங்களை சித்திரை வதச்சிட்டு போயிடுறேன். அப்புறமேலே நீங்கள் எனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குறீங்க பாருங்கள். அத்தனை பேருடைய அசைன்மெண்ட்டையும் நான் உட்காந்து ராவு ராவாக வாசிக்கணும், அதுதான் பெரிய உபத்திரம். ஆமாவா இல்லையா? ஆ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் தான் எழுதுறீங்க, ஆனால் 60-70 அசைன்மெண்ட்டை நம்ம வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு பாவம். அதுலேயும் நம்ம வாழ்க்கையிலேயே கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க. மோசை விட்டு பொண்டாட்டி ரெபேக்கான்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிறணும். நம்மடைய இறையல் தான் குழம்பிருச்சா, ஒருவேளை இவங்க சொல்கிறது சரியா அப்படின்னு எல்லாம் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு தெரியலை. இந்த டீச்சர்ஸ் படுற அவதி உங்களுக்கு தெரியலை. நாங்கள் தான் பாவம், நீங்கள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்லையும் அப்படிதான். ஆபிரகாமின் மனைவி சிப்போரால்னு ஒருத்தன் எழுதியிருந்தான்ப்பா, கேத்தூராளுக்கு பதிலாக சிப்போரால்னு எழுதியிருந்தான். மோசைக்கு கேள்விப்பட்டா என்ன ஆகும்? பரதீஸில் அடிச்சுக்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுமைகளை டீச்சர்ஸ் தாங்கணும். அதே மாதிரி ஆண்டவரையும் நம்மளையும் எடுத்துக்கிட்டா ரெண்டு தரத்தாரில் யார் அதிக பாவம்? ஆண்டவர். ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் பேசுகிற அவ்வளோ ஜபத்தையும் கேட்டு தொலைக்கணும். நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் அவருக்கு தானே பாடுறீங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கே சகிக்குது இல்லை, அவர் தாங்கணுமே, எவ்வளவு பாவம் இல்லை. ஆமாவா இல்லையா? சில நேரம் பாருங்க, பாட்டு பாடும்போது பக்கத்தில் இருக்கிறால் கியூ ஷார்ப் -7 போகும். உலகத்தில் எந்த மியூசிஷியனும் அந்த காடை இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்குது. உலகதான் விஸ்வநாதன் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மானுக்கு கூட தெரியாத காடெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்குது.
அவன் இல்லையா? ஆனால் அது யாருக்கு பாடுறாங்க? ஆண்டர் ஒரு கேட்டு தானே ஆகணும். எவ்வளவு பாவம் யோசிச்சு பாருங்க. அப்ப துதிக்கிறவையா நீ, வல்லவரையா வல்லவரையா போது அவரு அன்னைக்கம்மா காபிரியல் மீகாயல் கிட்ட கேட்பாரா இருக்கும், ஐயோ எப்படிடா நம்ம ஆண்டவர் தாங்குறாரு இதெல்லாம், நமக்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு. எப்படி தாங்குறாரு தெரியுமா? எப்படி தாங்குறாரு தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, முத நாள் நடந்த அவ்வளோத்தையும் பேக் பண்ணி ஸ்டோரில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் புது கிருபையோடு வர்றார். புது கிருபையோடு வந்தார்னா நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் முத தடவை கேட்குற மாதிரி கேட்குறார். அப்போ முத தடவை கேட்கும்போது இன்பமாக இருக்கும் தானே? அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அதுதான் அவருடைய கிருபை, காலை தோறும் புதிதாக இருக்கிறது அப்படின்னா. அவர் நம்மள பரிச்சயமாக விரும்பலை. God doesn't want to become familiar with us. விளங்குதா? ஏன்? நம்ம வர்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் நம்மளை புதுசாக பார்க்கணும்னு விரும்புகிறார். அதனால் போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சில் பாடின அதே பாட்டுகளை நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடும்போது சர்ச்சில் உள்ளவங்களுக்கு வேணா அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி ரசிப்பார். புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்களோட டெம்ப்ளேட் ஜெபங்கள் இருக்குதே, அதை நீங்கள் ஜெபிக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதே தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறை நீங்கள் அதை ஜெபிக்கும் போதும் முதல் தடவை கேட்குற மாதிரி கேட்குறார். ஏன்னா அவருடைய கிருபை காலையத்தோறும் புதிதாக இருக்கும். ஆமென். அப்போ நம்ம அந்த பழக்கத்தை நம்மளும் உருவாக்கிக்கிறணும். ஓவராக எந்தையும் குறித்து பரிச்சயமாக கூடாது. அப்படி பரிச்சயமாகனா ஊசாவினுடைய துணிவு நமக்கு வந்துவிடும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? அப்போ அகியோ யார் இப்போ? அவர் தான் எலியேசர். அப்போ ஊசாவை ஏன் ஆண்டவர் அடித்தார் நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? பாவம் அவன் நல்லது தானே செய்ய போனான், உடன்படிக்கை பெட்டி விழத்தானே போச்சு, அவன் விழ போனதை தானே அவன் பிடிச்சான் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, வண்டியில் வச்சு கொண்டாந்ததே தப்பு. அதுலேயும் இவர் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் இப்படி நடந்து போகிறது அடுத்த தப்பு. எலியேசர் தான் அப்படியே நடந்தாலும் பக்கத்தில் நடந்திருக்கணும். அவர் பாட்டுக்கு முன்னால் போகிறாரு, இவர் பக்கத்தில் போகிறாரு. ஆண்டவருக்கு உதவி செய்ய பார்க்குறாரு. ஆண்டவருக்கு தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை காப்பாற்ற தெரியாதா? பெலிஸ்தியரில் தேசத்திலிருந்து வண்டியில் வச்சு அனுப்பும்போது அழகாக அந்த மாடுகளை இஸ்ரவேலுக்குள்ளேயே வர வச்சாரா இல்லையா ஆண்டவர்? அதை நான் தற்செயலாக நடந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இதை எப்படி பாதுகாக்கணும்ன்ட்டு. ஆனால் இவன் ஆண்டவருக்கு உதவி செய்ய போனான். சரி சரி, இப்போ நம்ம இப்போ அந்த ஊசா கதை உங்களுக்கு போதும். நம்ம போவோம் ஒன்று நாளாகமம் பதினஞ்சுக்கு. ஏன் ஒன்று நாளாகமம் பதினஞ்சுக்கு போவோம்னா, சாமுவேல் புத்தகத்தில் இல்லாத விளக்கங்கள் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் தானே. அந்த தாவீது என்ன அழகா சில காரியங்களை செய்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பாடத்தில் இன்னையிலேருந்து நீங்கள் தாவீதை பற்றி படிக்க போகிற சில விஷயங்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகுது. பயங்கரமான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாவீது மேலே உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை, ஒரு பற்று வரத்தான் போகுது. முழு வேதத்திலையும் முழு இஸ்ரவேல் சரித்திரத்திலையும் தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் அப்படின்னு சொல்லப்படுறது தாவீதாக இருந்தால், நமக்கும் முழு வேதத்திலையும் ஃபேவரிட் யாராக இருக்கணும்? தாவீதாக இருக்கணும். ஆனால் அவர் ஃபேவரிட் இல்லை. ஏன்? நிறைய பேருக்கு தெரியாது தாவீது எப்படிப்பட்டவர்னு. தாவீது அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினைக்கிறது? அந்த மெய்ப்பனாக இருந்து ராஜாவானார், பத்ஷேபால நாசமாக்குனார், உரியாவை கொன்னார், அந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா தாவீது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்ட்டு? தாவீது ஒரு பயங்கர தீர்க்கதரிசி. அவருடைய தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்துக்கு எப்படி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தெரியுமா?
தாவீது வார்த்தையால தீர்க்க தரிசனம் சொல்லல, அவருடைய செயல்களில் தீர்க்க தரிசனம் சொன்னார். புரியுதா? அவர் செய்த பல விஷயங்கள் தீர்க்க தரிசனங்கள். அதில் சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் மெயின் விஷயமே நம்ம பார்க்க போகிற தாவீதினுடைய கூடாரம். சரி, 1 Samuel 15 நம்ம போவோம். நானே வாசிக்கிறேன். தாவீது பாருங்க, அதுக்கு முத அதிகாரம் 14 கடைசி வசனம் 17 எப்படி முடியுது தெரியுமா? தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். எல்லாரும் தாவீது மேல பயம் வந்துச்சு எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இவர் நம்ம சாலமோன் இருக்காரு, சாலமோன் இஸ்ரவேல எத்தனை வருஷம் அரசாண்டார்? 40. அந்த 40 சாலமோன் ஒரு யுத்தமாவது செய்தாரா? ஒரு யுத்தம் கூட நடக்கலை. ஏன்? சாலமோனுக்கு எதிராக எவனுமே யுத்தம் பண்ண வரலை. ஏன் வரலை தெரியுமா? அவங்க அப்பாவை குறித்து வந்த பயம் தொடர்ந்து 40 சாலமோன் காலத்திலையும் இருந்துச்சு. அந்த தாவீதை குறித்த பயத்தை அண்டை அயல் தேசங்களில் உள்ள மக்களுக்கு, ராஜாக்களுக்கு போட்டதே ஆண்டவர். அதை இப்போ நீங்கள் வாசிச்சிட்டீங்க. இப்போ 15 முதலாம் வசனத்திலேருந்து போவோம். அவன், அதாவது தாவீது, தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அதுதான் நம்முடைய இந்த முறை பாடம். நம்ம மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த டெரெக் எமெட் ஹாயம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தாவீதின் கூடாரத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் நேரம், அதுக்கு முதல் சில விஷயங்களை படிச்சிருவோம். பிற்பாடு தாவீது, நல்ல கவனிங்க, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது டெம்பரரியாக, நம்ம ஒருக்கா திரும்ப 2 Samuel 6 நம்ம போனோம்னா அங்கே அந்த ஊசா அடி வாங்குறான் தானே, சாகுறான் தானே. 8 பாருங்கள், நம்ம 4 தான் இருக்க போகிறோம். ஸோ அதில் விரலை வச்சுக்கிட்டு ஒருக்கா 2 Samuel 6:8 வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது என்னப்பட்டு, விசனம்னா என்ன, கோபம், அதிருப்தி. ஹவு டஸ் இட் சே இன் யுவர் பைபிள் இன் இங்கிலீஷ்? 2 Samuel 6:8. David was displeased. He was not happy. தாவீது விசனப்பட்டார். ஏன் விசனப்பட்டார்? விஷயம் தெரியாமல் நம்மளும் அந்த கதையை வாசித்தா நமக்கும் அப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் அப்படி நினச்சிங்கன்னு தெரியாது. நானே முந்தி நினச்சிருக்கிறேன், அடே ஊசா பாவம்ப்பா, அவன் நல்லது தானே செய்ய போனான், பெட்டி விழ போச்சு, பிடிச்சா அதுக்கு அவனை அடிக்கிறதா அப்படின்னு நான் கூட நினச்சேன். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் அதை நினச்சிருக்கீங்க அந்த மாதிரி? அந்த பார்த்தீங்களா, அப்போ தாவீது அந்த மாதிரி நினச்சாலே என்ன தவறு? யோசிங்க, எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடி மியூசிக் வாசிச்சு எல்லாரும் வண்டியில் ஏற்றி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு வரும்போது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே நடந்தது. மாடு கொஞ்சம் மிரண்டுருச்சு, மாடு கொஞ்சம் குழம்பிருச்சு, இந்த மியூசிக் எல்லாம் அடிச்சு எல்லாம் ஆரவாரம் பண்ணனாலன்னு நினைக்கிறேன். மாடுக்கு கொஞ்சம் மிரண்டுருச்சு, அப்போ வண்டி கொஞ்சம் இப்படி சாயிற மாதிரி வந்துருச்சு. உடனே ஊசா கையை நீட்டி அந்த பெட்டியை பிடிச்சது. அது என்ன, அதெல்லாம் ஒரு தவறா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அந்த இடத்துல ஆண்டவர் அடித்து போட்டார். அப்போ தாவீதுக்கு அந்த விசனம் வந்து முழு ப்ரோக்ராமே ஆண்டவர் குழப்பி போட்டார் தானே, முழு ப்ரோக்ராமும் குழம்பிருச்சு தானே. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஆரவாரம் பண்ணி அமெரிக்கையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தாவீதுக்கு இந்த மாதிரி நடந்தோடனே தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். அப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 9 அன்றைய தினம் கர்த்தருக்கு தாவீது பயந்து கர்த்தருடைய பெட்டியின் இடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வரமானது இல்லாமல்
தேவையில்லை. அப்போ தாவீது அப்செட் ஆகினார். அப்புறம் தீர்மானிக்கிறாரு, வேணாம் வேணாம், நான் பெட்டியை கொண்டு வர்றது நினச்சனால தானே இந்த கூத்து. பாவம், அந்த பய செத்து போயிட்டான். யோசனை வருமா இல்லையா? பாவம் பாவம், நல்லது செய்ய போனவனா ஆண்டவர் அடிச்சுட்டாரு. வேணாம் வேணாம், இனி பெட்டி நம்மக்கிட்ட வரவே வேணாம், எங்கேயாவது பெட்டியை கொண்டு போய் வாங்கினா. அப்போ யாருக்கிட்ட? சரி, இந்த இந்த இடத்துல ஓபேத்ஏதோம்னு ஒரு ஆசாரியர் இருக்கார், அவருடைய வீட்டில் வைப்பம்மா. சரி, அங்கே கொண்டு போய், சரி தாவீது, சரி கொண்டு போய் வாங்கிட்டு. தாவீது எப்படி வந்திருப்பார்? எருசலேமுக்கு மன உடஞ்சி வேதனையில் தான் வந்தார், வரங்குதா. ஆனால் தாவீதுக்கு அவருடைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நாத்தான், காத், இவங்கெல்லாம் தாவீதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? தாவீது, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆசாரியருக்குன்னு சில சட்டத்திட்டம் இருக்குடா, அதை தூக்கிட்டு போய் வந்திருக்கணும், வண்டியில் வச்சுக்கணும். அப்படியா? அப்போ ஏன் யாரும் எனக்கு சொல்லலை? இதுதான் தாவீது, எனக்கு சொல்லியிருந்தால் நான் செஞ்சுருப்பேனே. சரியா? அப்போ அந்த கோகாத்தியன் கூட அதை தொடக்கூடாது, அவன் தொட்டது தொட்டால் அடிப்பேனான்ற சொல்லியிருக்கார். ஆ, உடனே தாவீது மாறுறார். இதுதான் தாவீது. அப்போ தாவீதுகிட்டருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, சில நேரம் நமக்கு அடி விழும் போதும், நமக்கு நடக்கக்கூடாது சில நடக்கும் போதும், விசனம் வரட்டும், வரணும், வேதனை வரட்டும், அப்செட் வரட்டும், ஆனால் நமக்கு வசனத்திலிருந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டா நம்ம மனம் மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு விளங்குதா? அப்போ இப்போ தாவீது சொல்கிறாரு, சரியான முறையில் நம்ம இதை கொண்டுவருவோம் அப்படின்ட்டு. ஓகே, உடல் நாளாகம் 15 வருவோம் திரும்ப. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்குது? சொல்லியிருக்குன்னா, அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அப்போ அந்த கூடாரத்தை தான் நம்ம பிறகு படிக்க போகிறோம் நாளைக்கு. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவனும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். மக்களுக்கு இவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஹலோ, விளங்குதா? தேவியர் தவிர வேறு யாரும் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரக்கூடாதப்பா, இவர் சொல்லி கொடுக்கிறார் மக்களுக்கு திரும்ப. அப்புறம் பாருங்க 3வது வசனம், அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதின் ஸ்தலத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நமக்கு பிறகு இது தேவைப்படும், பிறகு தேவைப்படும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இஸ்ரவேல் எத்தனை பேர் வந்தாங்க எருசலேமுக்கு? நம்பர் வேணாம் எனக்கு. எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாரும் வந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாருமே வந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க தானே பாஸ்டர், வர முடியாதவங்கெல்லாம் வீடுகளில் இருந்திருப்பாங்க தானே. அப்போ நீங்கள் தான் பைபிளை மாற்றுறீங்க. பைபிள் சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான், வர சொன்னான் இல்லை. இஸ்ரவேலர் எல்லாரும் எருசலேமுக்கு வர கடவர்கள்னு சொல்லலை. சொல்லியிருந்தா முடிஞ்சவனா வந்திருப்பான், முடியாதவன், படுத்த படுக்க இருக்கிறவன், வயசாளி, புதுசாக புள்ள பெத்தவ, இவங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது தெளிவா? இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் எருசலேமுக்கு வர வச்சார், கமாண்ட், ராஜா இல்லை, எல்லாரையும் வர வச்சார். அப்போ இது ஒன்றும் அவசரமாக நடந்த வேலை இல்லை, எல்லாரையும் வர வைக்கிறார், எல்லாம் வாங்க. அப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ நம்மட அறிவை நம்ம யோசி பயன்படுத்துவோம். அப்போ எருசலேமில் எவ்வளவு வசதிகள் தாவீது செஞ்சிருப்பார், தூர தேசங்கள் தூர இடங்கள்லேருந்து வர்றவங்க தங்குறதுக்கு. சும்மா யோசிங்க பார்ப்போம். நம்ம ஒரு ஃபேமிலி கேம்ப் செஞ்சாலே தங்கு வசதி, சாப்பாடு வசதி, போக்குவரத்து வசதின்னு எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். தாவீது முழு இஸ்ரவேலர்களையும், தான் முதல் பேர்செபா வரை இருக்கிற 12 இஸ்ரவேலர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வர்றாருனா, சும்மா எல்லாம் வாங்க, வர வேணாம், எப்படி வேணாலும் வாங்க, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தங்குங்க, நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாரா? அப்படிப்பட்ட அல்லா தாவீது இல்லை. நமக்கு இஸ்ரவேல் சரித்திரத்தில் சொல்லியிருக்குது, என்ன அழகாக பெரிய 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 கூடாரங்கள் எல்லாம் அமைச்சு குடும்பங்கள் குடும்பங்கள் தங்குறதுக்கு,
தண்ணி வசதி, மலசலக்கூட வசதி, சுகம் இல்லாதவங்க தங்குறதுக்கு, அப்புறம் அந்த இமர்ஜென்சிக்கு இந்த தண்ணி சாப்பாடு அது இது சும்மா ஒரு ஒரு கோலாகலமான ஒரு ஒரு அப்படி ஒரு நிகழ்வு. அப்படி ஒரு நிகழ்வு இஸ்ரவேல நடந்ததே இல்லை. சகல இஸ்ரவேலர்களும் எருசலேமுக்கு அப்படி வந்ததே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சகல இஸ்ரவேலர்களும் தான் முதல் பேர்சபா வர உள்ள அவ்வளவு இஸ்ரவேலர்களும் எருசலேமுக்கு வர வச்சாச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா எருசலேம் அவ்வளோ பெருசா இல்லை, அப்போ என்ன பண்ணாங்க, அவுட்ஸ்கர்ட்ஸ் அலங்கத்துக்கு வெளியே நிறைய மலைகள், அந்த மலைகள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி, அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் இவங்க தங்குறதுக்கு, அவங்கள பார்க்கறதுக்கு, இவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு, சாப்பாடெல்லாம் சமைக்கிறதுக்கு, சும்மா பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. புரியுதா? எருசலேமும் அதனுடைய வெளி புறம்பு அந்த புற ஏரியாஸ் எல்லாம் ஜே ஜேனு களை கட்டி இருக்குது. இப்போ எல்லாம் முழு இஸ்ரவேலர்களும் அங்கே வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதாவது இந்த முழு இஸ்ரவேலர்களும் இப்படி கூடுனது மொத மொத எகிப்துல மோசே வாங்கடா வெளியே போவோம்னு கூப்பிட்ட போது கோஷான்ல, அதுல இருந்து 40 வருஷம் இந்த கூட்டம் ஒன்னாவே வந்துச்சு. எங்க போனாலும் ஒன்னாவே தானே போனாங்க, அம்மாவா இல்லையா? 40 வருஷம் எப்படி போனாங்க? அப்புறம் யோசுவாவினுடைய தலைமையில அவ்வளவு கூட்டமும் யோர்தானம் கடந்து உள்ள வருது. அப்புறம்தான் ஷீலோவில் வச்சு இந்த 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து 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 கொடுத்து ஜனங்களை அங்கங்கே அனுப்பின பிறகு ஜனங்கள் போய் ஒவ்வொரு இடங்களில் செட்டில் ஆகினாங்க. அதுக்கு பிறகு இப்போ தான் மொத தடவையாக சகல இஸ்ரவேலர்களும் ஒரே இடத்துக்கு வந்தது. புரியுது உங்களுக்கு? இது ஒரு பயங்கர தீர்க்க தரிசனம், பிறகு நான் காட்ட போகிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை விளங்கிக்கிறீங்க நீங்கள் அநேகமாக. இப்போ தான் உங்களுக்கு மண்டையில் ஏறுதா இருக்கும், ஓ அப்படி ஒன்று நடந்திருக்கோ, ஆமாவா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. ஆனால் வசனத்தில் அப்பட்டமாக இருக்குது, எத்தனை தடவை வாசிப்போம், ஆனால் அப்படி தட்டிக்கிட்டு ஓடிடுவோம் இல்லையா? எப்படி வாசிப்போம்? அப்போ தேவனுடைய பெட்டி எடுக்கும் எங்கே கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேல் எல்லாம் இஸ்ரவேல் கூடி வர செய்தான் அப்படின்ட்டு அடுத்த வசனத்துக்கு ஓடிடுவோம். எல்லாரும் வந்துட்டாங்க. 4வது வசனம், ஆரோனின் புத்திரரையும். அது மட்டும் தனியாக ஒரு வசனமாக இருக்குது பாருங்க. ஏன் அவங்களுக்கு ஸ்பெஷல்? ஏன்னா அவங்க தானே பிரதான ஆசாரியர்கள். லேவியராகிய கோகாத் புத்திரர்கள் பிரபுவாகிய அப்படின்னு நம் பேர் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அப்போ முக்கியமாக எந்த ரெண்டு லேவி வம்சத்தை இந்த இடத்துல தாவீது முதன்மைப்படுத்துகிறாரு? ஆரோனின் வம்சமும் கோகாத் வம்சமும். ஏன்னா பெட்டியை கொண்டு வர இருக்குல்ல, அப்படியே நீங்கள் லிஸ்ட்டை வாசிச்சுக்கிட்டே போகலாம். சரியா? 12வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அவர்களை நோக்கி, எல்லாத்தையும் தாவீது நோக்கி, நல்லா கவனிங்க, ஆஃப்டர் ஆல் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் லேவியர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரினா லேவியர்கள் தான் யூதா கோத்திரத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இங்கே தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அவர் லேவியர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். சும்மா யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு அத்தாரிட்டி இருந்திருந்தா இப்படி அவரால் செய்ய முடியும்? ஒரு இனம் புரியாத அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். பிறகு நான் சொல்கிறேன் என்ன கேம்னு. லேவியர்களுக்கு சொல்கிறார், யோ நான் ஆயத்தம் பண்ண கூடாரத்துக்கு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரப்போகிறோம், ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு சாதாரண பிலீவர் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நாளைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கல்ல, அதனால் பேசாமல் இங்கே இருக்காமல் வீட்டுக்கு போய் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகி ரெடியாகி வாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பாஸ்டர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சனிக்கிழமை பகல் அப்படி யாராவது நமக்கு ஒரு விசுவாசி சொன்னால் என்ன ஆகும்? யாராவது சொன்னால் என்ன ஆகும்? எனக்கு வந்து சொல்கிறாங்க சனிக்கிழமை பகல் சொல்லுவோமே, நான் பசங்களோட வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்கேன், வாலிபால். அப்போ யாராவது ஒரு
ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்கிறான், பாஸ்டர் நாளைக்கு சண்டே, நீங்கள் ப்ரீச் பண்ணிருக்கல, இப்போ வாலிபால் விளையாடாமல் பேசாமல் போயிட்டு குளிச்சுட்டு அப்படி இன்றைக்கி நைட்டும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து நல்லா உங்களை பரிசுத்தம் பண்ணி ரெடியாங்க. நாசம் அவன் செத்தான், அவன் அவனை கொன்னுட்டு மனம் திரும்பிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். விளங்குறேன் உங்களுக்கு, மொத்தத்தில் அவனை சாவடிச்சிருவேன். அப்புறம் வந்து முழங்காலேருந்து தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், அதுக்கு தான் நமக்கு லிஸ்ட்டே இருக்கே. அதை முதல்ல பார்த்துட்டேன், காலை தோறும் புதியுது. போன சனிக்கிழமை ஒருத்தனை கொண்டிருப்பேன், அது இப்போ ஆண்டர் மறந்துருப்பார், ஏன்னா காலை தோறும் புதியதாக இருக்குது. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தனை கொண்டுட்டு மனம் திரும்ப வேணாம், இல்லைன்னா ஆமாவா இல்லையா? படிறாங்க அது ராஜா தான், ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது ஒரு ஆள் அத்தாரிட்டியில் பேசும்போது இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம், இவங்களுக்கு இப்போ யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாத அளவு ஒரு ஒரு பிரசன்னம் அவருக்குள்ள இருக்கு. அங்கே போயிட்டு கிடைக்கையா? ஓகே சரி. அப்புறம் பாருங்க 13 வசனத்தில் ஏன்னு சொல்கிறாரு, முதலில் முதலின்னா எப்போ? அபிநதாப் வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை சுமக்காதபடினாலும். இவர் சொல்கிறார், எனக்கு விஷயம் தெரியாது, நான் யூதா கோத்திரம், நான் வண்டி செய்வேன், நான் பிளான் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் தூக்கலையே. கோகாத்காரங்க கிட்ட சொல்ற, நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாக, இப்போ தன்னை சேர்த்துக்கிட்டு சொல்கிறாரு, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழப் பண்ணினார் என்றான். அப்புறம் நீங்கள் வாசிக்கலாம், அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். இப்போ 15 வசனம், பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோல் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, இப்படி தான் நம்ம கொண்டு வரணும், நம்ம தான் மிஸ்டேக் விட்டோம், வண்டியிலெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தோம். அப்போ தாவீது என்ன பண்ணுறார் தெரியுமா? லேவியர்கள் தொடங்கி சகலரும் செஞ்ச தவறுக்கு மனம் திரும்ப வைக்கிறாரு. தவறாக செய்யப்பட்டவைகளை தவறாக செய்யப்பட்டவைகளை திருத்துறாரு, சரியாக செய்ய வைக்கிறார். அப்போது இவர் புது ஒரு விஷயத்தை இவர் அறிமுகப்படுத்துகிறார். இங்கே 15 பாருங்கள், 16 வசனம், தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்போது இப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக பாடுற பாடல் குழு கோயர் ஏற்படுத்தினது தாவீது. மோசே காலத்தில் இருக்கலை, மியூசிக் ஆராதனைக்குள்ளே கொண்டு வந்தது தாவீது. தாவீது இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே நீங்கள் கீழே அப்படி வாசிக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா 27 வசனம், தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். தாவீது என்னத்தை உடுத்தியிருந்தார்? சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த ஏபோத்தை பற்றி தெரியாது? கையை தூக்குங்க. யூடியூப்பில் என்னுடைய ஒரு பிரசங்கம் இருக்குது, ஆரோனின் வஸ்திரம்னு சொல்லி. அந்த ஆரோனின் வஸ்திரம்ங்கிற மெசேஜை உங்களுக்கு டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. ஏரன்ஸ் காஸ்டியூம் சுரேஷ் ராமச்சந்திரன் நடிச்சிங்கன்னா தமிழில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிறது வரும். அதில் ஆரோனுடைய வஸ்திரத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஏபோத்துனா என்ன தெரியுமா? ஈஃபோட், பிரதான ஆசாரியன் மட்டுமே அணிகிற ஒரு உடை. ஹலோ, யார் அணியணும்? யார் பிரதான ஆசாரியன்? மொத பிரதான ஆசாரியன் ஆரோன். அதுக்கு பிறகு ஆரோனுடைய வம்சத்தில்
யாரு பிரதான ஆசாரியர்களா வாரது? மூத்த குமாரர்கள். இப்போ ஆரோனுடைய வம்சம் லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரதான ஆசாரியனா வர முடியாது. பிரதான ஆசாரியனா வர்றதா இருந்தா ஆரோனுடைய வம்சத்தில் வந்திருக்கணும். அந்த ஆரோனுடைய வம்சத்திலையும் மூத்த 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 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிரதான ஆசாரியன் ஆகிறதுக்குரிய தகுதி இருக்கு. புரியுதா? இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க. அபியத்தார் ஞாபகம் இருக்கா? அபியத்தார் பிரதான ஆசாரியன். அப்போ ஏலி, அப்போ ஏலி பிரதான ஆசாரியனா இருந்தார். ஏலி செத்த பிறகு யார் பிரதான ஆசாரியனா வந்திருக்கணும்? அப்னே. ஆனால் அவங்க எல்லாம் செத்த பண்ணினால தான் சாலமோன் வந்தார், சாரி சாமுவேல் வந்தார். இப்போ அபியத்தார் இந்த மாதிரி இருக்கிறாங்க சில அந்த வம்சத்தில் வந்தவங்க, அவங்க மட்டும்தான் ஏபோத்து அணிய முடியும். ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவங்களையும் அந்த பிரதான ஆசாரியர் தவிர மற்றவங்க ஏபோத்து அணிய முடியாது. கோகாத்தியர்கள் லேவியர்கள் இருந்தாலும் அவங்க ஏபோத்து அணிய முடியாது. ஏபோத்து அணியக்கூடிய ஒரே ஆள் பிரதான ஆசாரியன். அப்ப லேவியர்களே அணிய முடியாத ஏபோத்தை தாவீது எப்படி அணிந்தார்? தாவீது லேவியன் அல்ல, தாவீது ஆசாரியன் அல்ல, தாவீது பிரதான ஆசாரியன் அல்ல. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை துணிவோ விளங்குதா? சரி, உங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போறேன் வாங்க. என்னோட 1 சாமுவேல் 23 வாங்க. 1 சாமுவேல் 23. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப தாவீது ராஜா இல்லை இந்த டைம்ல. இந்த டைம்ல யாரு ராஜா? சவுல். சவுல் ராஜாவா இருக்கிற காலத்துல சவுல் தாவீதை கொல்றதுக்கு தேடிக்கிட்டு இருந்தாரே, தாவீது இடம் இடமா ஓடி ஓடிக்கிட்டு இருந்தாரே உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. அந்த பீரியட், அந்த அந்த காலத்துல நடக்குது. அப்ப தாவீதுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? பெலிஸ்தியர் கேகிலாவின், அதனால பாருங்க அது கோகிலா இல்லை. இதோ பெலிஸ்தர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி, கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறி அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறி அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். என்னது, தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருந்த உறவை பாருங்க. சவுல்னு ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய பொறுப்பு இஸ்ரவேலை காப்பாத்துறது. கஹீலா, கஹீலாங்கிறது ஒரு இஸ்ரேலிய நகரம், தமிழில் கேகிலான்னு இருக்கு. அப்போ இஸ்ரேலிய நகரம் ஒன்றுக்கு பெலிஸ்தீரர்களை அடிக்கிறாங்கன்னா அந்த கேகிலாவை காப்பாற்றி பெலிஸ்தீரர்களை முறி அடிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? சவுளுடைய. தாவீதுக்கு தேவையே இல்லை இந்த விஷயம். ஆனால் தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படின்னா, தாவீது ஆண்டவர்கிட்ட போயிட்டு நேரடியாக கேட்குறாரு, நாதா இந்த பெலிஸ்தீர்கள் வந்து கேகிலாவை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா போயிட்டு அடிக்கவா அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கம்முன்னு, அதுக்கு நான் ஆள் வச்சிருக்கிறேன், சவுல் தான் என்னுடைய ராஜா, உனக்கு தேவையில்லாத விஷயத்தை நீ பேசாதன்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே நீ போ. ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க, பாருங்க அடுத்து பாருங்க. சரி, ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம், நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். இப்போ தாவீதோட நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க சொல்றாங்க தாவீதை பார்த்து. தாவீது வந்து சொல்றாரு, வாங்கடா
வாங்கடா போயிட்டு கேகிலாவுக்கு போயிட்டு பெலிஸ்தர்கள் அடித்து அப்படியே நம்ம கேகிலாவை காப்பாற்றும். அப்போ தான் தாவீதோடு இருக்கிறவங்க, தாவீதோடு இருந்தவங்களாம் யார் தெரியுமா? அகித்தோப்பேல், எலியாம், உரியா, வேற யார், யோவாப், எல்லாம் பெரிய ஆளுங்க. இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம யூதாவில் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா சவுல் எங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, சும்மாவே நம்ம தலைமறைவாகி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த லட்சணத்தில் நாங்கள் பெலிஸ்தீர்களோட சண்டைக்கு போனோம்னா கிளியும் ராஜாவே அப்படிங்கிறாங்க. அப்போ தாவீது பார்க்குறாரு, இதெல்லாம் பெரிய ஆளுங்க தானே, அகித்தோப்பேல், எல்லியாமல் பெரிய பெரிய ஆளுங்க. அப்போ தாவீது எஸ்குஸ்மி கொஞ்சம் வரங்க அப்படின்ட்டு அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தாவீது, நாலாவது வசனம், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். பாருங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப். இவர் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரை நான் போயிட்டு அடிக்கவா, போயிட்டு அடி, வெளியே வரார், வந்து சொல்கிறார், வாங்கடா எல்லாம் போயிட்டு அடிப்போம், கேகிலாவுக்கு போயிட்டு பெலிஸ்தர்களை அடிப்போம். அப்போ எல்லாரும் பயமுறுத்துறாங்க, ஐயோ அங்கே போனோம் அப்படியா, கொஞ்சம் இருங்க உள்ள கூட்டி போயிட்டு. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, ஷுவரா? ஆண்டவர் சார் போடா, நான் இல்லையா அவனுக்கு வெற்றியை தரது போ. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், தாவீதுடைய ஆண்டவருடைய நட்பு, தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் இல்லையா. இருங்க, இன்னொருக்கு விஷயம். அப்படியே அஞ்சாவது வசனம், தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களின் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். ஓகேயா? தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி வெற்றி கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த எபிசோட், அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. கமான் கமான், யார் இந்த அகிமெலேக்? அபிமெலேக் இல்லை, அபிமெலேக் வேற, இந்த ஆபிரகாம் அபிமெலேக், ஈசாக்கு அபிமெலேக், அந்த அபிமெலேக் வேற. இது அபிமெலேக் இல்லை, இது அகிமெலேக். அகிமெலேக் ஒரு ஆரோன் வம்சத்தில் வந்த ஒரு பிரதான ஆசாரியன். அவருடைய மூத்த மகன் தான் அவ்யத்தார், தமிழ் அபியத்தார். அப்போ அவர் ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ பிரதான ஆசாரியன் கையில் என்ன இருக்கும்? ஏபோத்தி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அபியத்தார் அப்படிங்கிற பிரதான ஆசாரியன் தாவீது கிட்ட வராரு, கேகிலாங்கிற அந்த இடத்துல. அப்போ தாவீது, ஏழாவது வசனம், தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்ப்பாடுகளும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு அழைப்பித்தான். சவுலுக்கு மெசேஜ் வந்துருச்சு, கேகிலாவில் தாவீது இருக்கிறார் என்று. உடனே பிளான் பண்ணுறான், கேகிலாவை சுற்றி நல்லா மதிலெல்லாம் இருக்குது, கதவெல்லாம் இருக்குது, உள்ள மாட்டிக்கிட்டான். படவா வாங்கடி போவோம், போயிட்டு சுற்றி வளைச்சி தாவீதை பிடிச்சி கொள்ளுவோம் அப்படின்னு சவுல் பிளான் போடுறது யாரோ வந்து தாவீதுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ தனக்கு பொல்லாப்பு செய்ய, ஒன்பதாவது வசனம், தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாக அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பைபிளில் சொல்லலை, காரணத்தோடு தான். இப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு? பேச்சுவார்த்தை நடத்துகிற உறவு. அந்த உறவு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, ஆனால் இல்லை, இருக்கு. யார் இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் வார்த்தை மூலமாக பேசுகிறாரு. சொல் நல்லா கவனிங்க, நம்ம கிறிஸ்தவங்க நம்ம யாருமே ஜெபிக்கலாம், நமக்காக மற்றவங்க ஜெபிக்காட்டியும் நம்ம ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவரும் நம்மளோட பேசுகிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி போயிட்டு ஆண்டவர்கிட்ட நான் மார்க்கெட்டுக்கு போய் வரலாமா இப்படியெல்லாம் கேட்குற லெவல்ல நம்ம இருக்கிறோம்? இல்லை யோசிங்க பார்ப்போம்.
அந்த ஒரு லெவலில் நம்ம இன்னும் இல்லை இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் எங்கே வாழ்றார்? நமக்குள்ள. நம்ம சரீரம் தான் பரிசுத்தாவியானுடைய ஆலயம். அப்படி இருக்கும்போது நம்மளே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு தத்திங்கிரத்தம் போட வேண்டியிருக்குது. ஆமாவா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? ஆனால் தாவீது எப்படி? ஆண்டவர் இந்த கேகிலாவுக்கு வந்து அந்த பெருசுகள் நம்ம பண்ணுறாங்க, நான் போய் அடிக்கவா ஆண்டவர் போ 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 அடி. வெளியே வந்துட்டு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு உள்ளே போய் ஆண்டவரே இந்த இந்த பசங்க சொல்கிறாங்க டேஞ்சர் அப்படின்ட்டு. ஏ போடா, நாளையே உனக்கு வெற்றியை தர்றது. இதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு பிறகு கேகில் அவளை வந்து அதை மீட்டு அவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், தான் சவுல் வாரானா உன்னைய கொள்றதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முத இவர்கிட்ட இன்னொரு ஆள் வந்து சேர்றாரு. யார்? அபியத்தார். அவர் ஒரு பிரதான ஆசாரியார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், லாஜிக்கல் கேள்வி ஒன்று கேட்குறேன். தாவீது பிரதான ஆசாரியன்கிட்ட ஏபோத்தை தாங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு துணிஞ்ச ஒரு ஆளா ஆண்டவருடைய விஷயத்தில்? சும்மா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலருக்கு தெரியுமா தெரியாதா ஏபோத்துங்கிறது ஒரு சீரியஸான சாமான்னு? அண்ட் ஈஃபோர்ட் இஸ் சச் அ சீக்ரெட் ஆப்ஜெக்ட். ஒரு பயங்கரமான ஒரு பொருள். கர்த்தரை துதிக்கிற நேரம் மட்டுமே உடுத்துறது. கர்த்தருடைய கர்த்தரை துதிக்கும் நேரம் தவிர ஏபோத்த பிரதான ஆசாரியன் உடுத்துறது ஊரின் தும்மின் பயன்படுத்தும் போது, அதாவது தேவன்கிட்ட இருந்து ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறனுமா இருந்தால் ஏபோத்த அணிஞ்சுக்கிட்டு போயிட்டு கேட்பாங்க பிரதான ஆசாரியர் மட்டும். பிரதான ஆசாரியருடைய தம்பி கூட ஏபோத்த தொட முடியாது. ஆனால் அவர் லேவி கோத்திரம், அவரும் ஆரோனுடைய ஒரு வம்சத்தவன் தான். அப்படி இருக்கும்போது லேவி கோத்திரத்தை சேராத யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது ஆண்டவர் சொல்லாமல் அபியத்தார்கிட்டால ஏபோத்தை கேட்டிருப்பாரா? லாஜிக்கல் கேள்வி. பைபிளில் இல்லை, பைபிளில் இல்லை. ஆண்டவர் சொல்லாமல் தனக்கு அடாத அல்லது தனக்கு உரிமை இல்லாத ஏபோத்தை பிரதான ஆசாரியர்கிட்ட இவர் கேட்டிருப்பாரா? முதலாவது கேள்வி. இவ்வளவு ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவர். ரெண்டாவது கேள்வி, சரி ஆண்டவர் சொல்லாமலே இவர் கேட்டார்னு வைங்களே, அபியத்தார் துணிஞ்சு கொடுத்துருப்பாரா? அபியத்தாரை பற்றி நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். அவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவர் சீரியஸ் ஆள், ரொம்ப அருமையான ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ தாவீது அபியத்தார்கிட்ட எனக்கு ஏபோத்தா அப்படின்னு கேட்கும்போது அபியத்தார் என்ன சொல்லியிருப்பார்? தாவீது கவனிச்சுக்கிறங்க, இன்னும் தாவீது ராஜாவே கிடையாது. ராஜா ஒரு, இப்போது தாவீது ஒரு ஃபியூஜிட்டிவ், ராஜாவால் தேடப்பட்டு வருகிற ஒரு ஃபியூஜிட்டிவ்க்கு என்ன சொல்கிறது தமிழில், தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாள், நாடோடி இல்லை, ஒரு ஒரு போலீஸால் தேடப்பட்டு வர்றால் தான் ஃபியூஜிட்டிவ். இப்போ அரசாங்கம் தேடுது, சவுல் ராஜா தேடுறார், சரியோ பிள்ளையோ ஃபியூஜிட்டிவ்னா ஃபியூஜிட்டிவ் தான், அவர் அரசாங்கத்துக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் பிரதான ஆசாரியன் கிட்ட எனக்கு ஏபோத்த தானா பிரதான ஆசாரியன் என்ன சொல்லணும்? தம்பி உன்னோட லிமிட்டை தாண்டாத, இது உனக்கு இல்லை, நீ யூதா கோத்திரம் கம்மனு கிடையாது. தாவீது ராஜாவாக இருக்கும்போது கேட்டிருந்தாலே கொடுத்துருக்க முடியாது, இன்னும் ராஜாவே இல்லை அவர். அப்போ அபியத்தார் ஏபோத்தை கொடுக்குற அளவுக்கு அபியத்தாருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தால் தானே கொடுத்துருப்பாரு. இப்போ நான் கேட்ட ரெண்டு கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லாமல் ஏபோத்தை தான் கேட்டிருப்பாராங்கிற கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட. கம்முன்னு இருக்கிறீங்க, ஆமான்னு சொல்கிறீங்க, இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க, இல்லை சந்தோஷம். ரெண்டாவது கேள்வி கேட்டேன், அபியத்தார் அதை தாவீதுக்கு கொடுக்குறாரே ஆண்டவர் சொல்லாம அவர் கொடுத்திருப்பாரா அப்படின்னு நான் கேட்குறேன், அதுக்கும் கம்முன்னு இருக்கிறீங்க, சந்தோஷம். இப்போ மூணாவதாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதுக்காவது எதையாவது சொல்லி தொலைங்க. என்ன தெரியுமா? முதல் ரெண்டு கேள்விக்குமே உங்களுடைய பதில் இல்லைன்னு வைப்பமே. ஆண்டவர் சொல்லாம ஆண்டவர் சொல்லி இருப்பாரா தாவீதுக்கு ஏபோத்தை எடுன்னு? சீச்சி, இல்லை சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்லியிருக்க மாட்டார்? அவர் தான் சொல்கிறாரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உடுத்தணும்.
அப்படி சொன்னவர் மாத்திருப்பாரா? ஸோ முதல் கேள்விக்குரிய பதில் இல்லை, ஆண்டவர் சொல்லவில்லை. ஓகே, ரெண்டாவது கேள்வி, அபியத்தார் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த, ஆண்டவரே நான் இதை கொடுக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? இல்லை. அவர் ரெண்டுக்குமே இல்லைன்னு நம்ம வைப்போமே. அப்போ இவ்வளவு தாவீதோட பேசுகிற ஆண்டவர் அந்த அபியத்தார் ஏபோத்த தாவீதுக்கு கொடுக்கும்போது, தாவீது அதை வாங்க போகும்போது, தாவீது நிறுத்து தொடாதாத அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? இப்ப சொல்லுங்க. சொன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, முத ரெண்டு கேள்விக்கும் பதில் ஆம்ங்கிறதான் சொல்லிக் கொடுக்க வரேன். சும்மா தனக்கிட்ட வந்த ஆசாரி என்கிட்ட ஏன் பார்த்தட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு இது என்ன 5 வயசு பாப்பாவா? வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட எனக்கு அந்த பேங்கா வேணும், விளங்கியே இருக்காது. தாவீது யோசிச்சிருப்பாரு, நானா லேவி கோத்திரம் இல்லையே, நான் ஆரோண்ட வம்சம் இல்லையே, ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடியினால நான் கேட்டுக்கிறேன்ட்டு அவர் கேட்டிருப்பார். அபியத்தாரும் யோசிச்சிருப்பார், இவர் ஏன் கேட்குறாரு, இவர் நான் இல்லையே, இவர் எந்த அண்ணன் இல்லையே, இவர் எந்த தம்பியாக இருந்தாலுமே முடியாதே. அப்போ ஆண்டவர் அபியத்தாருக்கு சொல்லியிருப்பார், குடு. ஸோ தாவீது முத தடவையா ஏபோத்த அணிஞ்சி ஒரு பிரதான ஆசாரியன் மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்பொழுது தாவீது, 10வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். இவர் கேட்குற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, நோட் பண்ணீங்களா? ஹலோ, இவர் கேட்குற விதம் வித்தியாசமாக இருக்கு. வாங்க 2வது வசனத்துக்கு வாங்க, மறுபடி 2வது வசனம், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஓகேயா? ஹலோ, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 4வது வசனம், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இந்த ரெண்டையும் கவனிச்சிங்களா? இப்ப மறுபடி வாங்க, ஏபோத்த போட்டுக்கிட்டு இவர் எப்படி பேசுறாரு? 10வது வசனம், அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. ஹலோ, 2வது வசனத்தில் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரா? 2வது வசனத்துக்கு வாங்க திரும்ப, அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நான் போய் அந்த பெலிஸ்தரை, அப்படியா இருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவேன்னு ஆண்டவரை கூப்பிடுறது 2வது வசனத்தில் இல்லை. 2வது வசனத்தில் எப்படி இருக்குது? நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் பதில் சொல்றார். 4வது வசனத்தில் அவர் சொல்றாரா, தாவீது திரும்பவும் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சொல்றாரா? இல்ல. ஆனா 10வது வசனத்துல தாவீது மொத கேட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல கேட்காம, பிரதான ஆசாரியன் ஆண்டவரோட எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறார். இது என்ன ஸ்டைல் தெரியுமா? கடோல் கோஹென், அதாவது பிரதான ஆசாரியன் பேசுற மொழி இது. பிரதான ஆசாரியன் ஏபோத்த உடுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு எப்படி பேசணும்? எலோஹே இஸ்ரவேல், அப்படிதான் தொடங்கணும். எலோஹே இஸ்ரவேல்னா இஸ்ரவேலின் தேவனா, தேவனே. எலோஹே இஸ்ரவேல், யாஹ்வே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. ஸோ தாவீது ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஏபோத்தை போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு
பிரதான ஆசாரியன் பேசுகிற மாதிரி பேசி ரெண்டாவது தடமும் 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும். கமான், ரெண்டாவது வசனத்தில் உம்முடைய அடியானுக்கு அப்படின்னு வருதா? நாலாவது வசனத்தில் உம்முடைய அடியானுக்குன்னு வருதா? இல்லை, இல்லை விலகுதா உங்களுக்கு? ஏன்னா நான் என்னத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இன்ஜெக்ட் பண்ண பார்க்குறேன், ஒரு பயங்கர விஷயம்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதாவது நடக்க முடியாத ஒன்று நடக்குது, நடக்க கூடாத ஒன்று நடக்குது. கமான், நடக்க முடியாது, தேவனுடைய நியமத்தின் படி தேவனுடைய சட்டத்தின் படி நடக்க முடியாதது ஒன்று நடக்குது, அதோட நடக்க கூடாதது ஒன்று நடக்குது. யூதா கோத்திரத்தை ஒருத்தன் ஏபோத்து உடுத்துறான், கமான் செத்து விழணும் அவன். ஆனா ஏபோத்தை உடுத்திக்கிட்டு ஒரு பிரதான ஆசாரி என்ற மொழியில ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவரும் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன மாதிரி பதில் கொடுக்கிறார் பாருங்க. 12வது வசனம், கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். சோ ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஆண்டவர் பதில் சொல்ற ஆண்டவருக்கு இவர் செஞ்சது தவறா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஏய், வேற ஒருத்தன் தான் அடிச்சு கொண்டிருப்பேன், நீனால மனுஷன் கட்டுடாத. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். என்ன நடக்குது தெரியுமா? தாவீது, தாவீதுக்கே புரியல ஏன் ஆண்டவர் என்னை ஏபோத்து உடுத்த சொல்றாருன்ட்டு. ஏபோத்தை உடுத்தும் போது யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது பிரதான ஆசாரியனாக அந்த இடத்துல நிற்கிறாரு. யூதா கோத்திரத்தை சேர்ந்த இன்னொருத்தர் பிரதான ஆசாரியரா செயல்படுறாரு. யார் அவரு? இயேசு கிறிஸ்து. தாவீது தன்னுடைய செயல்ல தீர்க்க தரிசனமா உரைக்கிறார், என்னுடைய குமாரன் ஒருவர் வருவார். அவர் இதே போல யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவர் பிரதான ஆசாரியராய் காணப்படுவார். விளங்குதா உங்களுக்கு? Prophet in action, not a prophet in words, a prophet in action. Okay? யூதா கோத்திரத்தை சேராத, லேவி கோத்திரத்தையும் சேராத ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார். யாரு? மெல்கிசெதேக். மெல்கிசெதேக்கு இஸ்ரவேலனே கிடையாது. ஓகே, மெல்கிசெதேக்கு யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? எபிரேயர் புத்தகம் சொல்லுது. எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அழகா சொல்லியிருக்குது. இயேசுவினுடைய பிரதான ஆசாரியத்துவம் யாருடைய முறைமைக்கு சேர்ந்தது? மெல்கிசெதேக்கு சேர்ந்தது. ஓகே, மெல்கிசெதேக்கு ஒரு ராஜா, ஆமாவா இல்லையா? நீதியின் ராஜா. மெல்கிசெதேக்கு ஒரு பிரதான ஆசாரியன். உலக சரித்திரத்தில் பிரதான ஆசாரியனாயும் ராஜாவாயும் இருந்த ஒரே ஆள் இந்த மெல்கிசெதேக்கு. அவர் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு. இயேசு யார்? ராஜா. இயேசு யார்? பிரதான ஆசாரியன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிறங்க. மெல்கிசெதேக்கு சரியா 1000 வருஷத்துக்கு பிறகு தாவீது வாராரு. தாவீதுக்கு சரியா 1000 வருஷத்துக்கு பிறகு இயேசு வாராரு. ஸோ யார் அந்த தாவீது தெரியுமா? கடந்த காலம் 1000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற மெல்கிசெதேக்கினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தனக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால் வரப்போகிற இயேசுவினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு
சரியா நடுவில் நிற்கிற ஒரு பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி. அதனால தான் இயேசுவுக்கு தாவீதின் குமாரன் அப்படின்னு பேர். எப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி இயேசுவுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது பைபிள்ல, ஆனா பிரம்மாண்டமான டைப் யார் தெரியுமா? தாவீது. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய உடம்புல மயிர் கூச்செறியணும். இப்ப விளங்குதா இந்த ஆள் ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன்ட்டு? லேசுப்பட்ட ஒரு ஆள் இல்லை. உலக சரித்திரத்தில், இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஏபோத்தை உடுத்தின லேவியன் அல்லாத ஒரே ஆள் இவர். ஏன்? தீர்க்க தரிசனமா காட்டுறதுக்கு என்னுடைய குமாரன் வருவார், அவர் பிரதான ஆசாரியனாயும் இருப்பார். சோ மெல்கிசேதேக், தாவீது, இயேசு, இவங்க மூணு பேருக்குள்ளேயும் பயங்கர ஒரு லிங்க் இருக்குது. டைமிங்கை பாருங்களேன், டைமிங்கை பாருங்க. எக்ஸாக்ட்லி 1000 இயர்ஸ் சரியா நடுவில் வராரு. புரியுதா? இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எல்லா இஸ்ரவேலர்களையும் வர சொன்னார் அப்படின்னு. எங்க? நான் வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 4:15. ஓகே, 3 வசனம். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே வர சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம் தானே. அப்புறம் பாருங்க 16:2. நான் திரும்பி நாளைக்கு நான் இன்னும் சீக்வன்ஸ் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஹலோ, நல்லா கவனிங்க. 1 வசனத்திலிருந்து வாசிப்போமே. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் மிச்சத்தை எல்லாரும் வாசிங்க, ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதி. கமான், தாவீது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டியவங்க யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் ஆசீர்வதிக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அமேசிங். அடுத்ததை பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஆவியாத்மா சர்ற இடம் மாறும். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவர் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். எல்லா இஸ்ரவேலர்களும் வந்திருக்காங்க. எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் தனித்தனியா தாவீது அப்பம், ஒரு இறைச்சி துண்டு, திராட்சை ரசம். ஏன் இறைச்சி துண்டுன்னு சொன்னா, இதை சாப்பாடா கொடுத்தனால. இஸ்ரவேலர்களுக்கு மெயின் இறைச்சா அப்பமா? அப்பம். அப்ப இறைச்சா அப்பத்தோட சேர்க்கிறாங்க, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். இவர் ஆபிரகாமை சந்திக்க போய் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தார். இவர் தாம் காட்டிக்க கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே தன்னுடைய சீஷர்களுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் சரி நடுவா வந்து இவங்க ரெண்டு பேருடைய லிங்கா இருக்கிற தாவீதும் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். எப்படி இந்த லிங்க்? ஆச்சரியமா இல்லையா? இப்ப விளக்குதா தாவீது எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு? அதான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இதுக்கு தான் எல்லாத்தையும் வர வச்சார். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்திருக்க முடியாதுன்னு நீங்க போய் சொல்றீங்க. விளக்குதா? ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாத்தையும் வர வச்சாருன்னு. இப்ப என்னது சொல்லுது? எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. பாருங்க, அவர் ஆள் வச்சா கொடுக்குறாரு. பாருங்க,
புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய யாருக்கு? கமான், என்ன சொல்லுது? I want the English word for that, brother. 16:3 First Chronicles 16:3 என்ன சொல்லுது? And dealt everyone. Everyone. Every one of them. ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணாம இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஒரு ராஜா கையால் எல்லாருமே அப்பமும் திராட்சை ரசமும் பெற்றுக்கொண்ட ஒரே சந்தர்ப்பம் அதுதான். உலக சரித்திரத்தில் எந்த ஒரு உலகத்தில் வந்த எந்த ஒரு மன்னனும் தன்னுடைய எல்லாருக்கும் இப்படி செஞ்சது இல்லை. ஸோ இது உலக சரித்திரத்திலேயே ஒரே தடவை நடக்கிறது. இப்போ இதைத்தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சர்ச்சுகளில் ஒவ்வொரு மாதமும் செய்கிறாரு. கடந்த 2000 வருஷமாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கம்யூனியன் கொடுக்குறாரு. விளங்குதா? உங்கள் உங்கள் சர்ச்சஸில் உண்மையாக ஊழியக்காரங்களை பயன்படுத்திட்டோம், ஆனால் உண்மையில் யார் கொடுக்கறது? ஊழியக்காரன் என்ன சொல்கிறாங்க? கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குதுன்னு சொல்லி இயேசுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் இதை செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. அப்போ தாவீது அந்த வேலையை செஞ்சது, அவருடைய ஆக்ஷன்ஸ் ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன்ஸ். ஆமாவா இல்லையா? விளங்குது தானே உங்களுக்கு? அமேசிங்காக இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க இது பயங்கரமான ஒரு ரெவலேஷன் அப்படின்ட்டு? எத்தனை பேர் இதை பார்த்துட்டு கேட்டுட்டு எக்ஸைட் ஆகுறீங்க, வாவ் இவ்வளோ ஒரு விஷயம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரான்ட்டு? பாருங்கள், தாவீது லேசுப்பட்ட ஆள் கிடையாது. விளங்குதா? தாவீதுக்கே புரிஞ்சிருக்காது, தாவீதுக்கே புரிஞ்சிருக்காது ஏன் ஆண்டவர் இதை செய்ய வைக்கிறாருன்னு. அது அதுதான் அதில் அதில் இருக்கிற அந்த அந்த அழகே. சில நேரம் தீர்க்கதரிசிகளுக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் ஏசாயாவை பார்க்கலாம், எரேமியாவை பார்க்கலாம். ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், எரேமியாவுக்கு சொல்லுவார், சணல் நூல் கச்சை எடுத்துக்கிட்டு உடுத்திக்கிட்டு புதுசாக ஒன்று தச்சு எடுத்துக்கிட்டு போ பாபிலோனுக்கும் பாரு. புரியவே புரியாது ஏன் ஆண்டவரை இதை செய்கிறீங்க. அவர் பாட்டுக்கு போவார், அங்கே போன பிறகு கல்லட்டி அது அந்த கல்லுக்குள்ளே ஒழிச்சு வையும்பார், வைப்பார், திரும்ப போ நாட்டுக்கு. அவ்வளவுதான் பேசாம போ. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பி பாபிலோனுக்கு போ, அப்புறம் போய் சணல் நூல் கச்சை எடுத்து பாரு, எல்லாம் கிழிஞ்சி இருக்கும், அப்புறம் தான் மெசேஜ் வருது. இப்படிதான் நான் யூதாவுக்கு செய்ய போறேன். இதுதான் தீர்க்கதரிசிகள். சில நேரம் அவங்க ஒரு சைடுக்காகி படுக்க சொல்லிடுவாரு தீர்க்கதரிசிக்கு, ஞாபகம் இருக்கா? அவர் அப்படியே படுத்திருப்பார், ஏன்னு தெரியாது. சில நேரம் தீர்க்கதரிசிகளினுடைய செயல்கள் மூலமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அது அவங்களுக்கே புரியாது. தாவீதை இயேசுவானவருடைய அடையாளமாக ஆண்டவர் பயன்படுத்துறது தாவீதுக்கே புரியாது. மெல்கிசேதேக்குக்கும் இயேசுவுக்கும் இடையில வர்ற லிங்காக ஆண்டவர் தாவீதை பயன்படுத்துறது தாவீதுக்கே புரியாது. ஆண்டவர் சொல்கிறத அந்த அந்த நேரத்துக்கு கீழ்ப்படுகிறாரு. அதனால தான் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், அபியத்தார் வந்தபோது ஆண்டவர் தான் தாவீதுக்கு சொல்லியிருக்கணும், ஏய் ஏபோத்தை வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, ஓகே ஓகே ஓகே, அபியத்தார் ஏபோத்து தாரீங்களா? அபியத்தார் சொல்கிறார், நானும் ஆண்டவர்கிட்ட சத்தம் கேட்டுச்சு எனக்கு கொடுக்க சொல்லி. இந்தா அபியத்தாருக்கும் குழப்பம், தாவீதுக்கும் குழப்பம். ஆனால் தாவீது ஏபோத்தை போட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு பிரதான ஆசாரியன் பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஏன்னா அந்த அந்த என்னமோ நடக்குது அவருக்கு, அதை போட்டோன்னு அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருது, இன்னும் புரியாத ஒரு வித்தியாசம். இப்போ போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதுவும் ஆண்டவரே சொல்ல முடியலை. ஸோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு பேசுகிறார். ஏன் இப்படி செய்கிறோன்னு தெரியலை. ஆனால் இப்போ ஏபோத்தை உடுத்தி இவர் ஒரு பிரதான ஆசாரியனை மாதிரி நடந்துக்கிட்டாரு ஆண்டவர் சொல்லி. அதனால் இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு வரும்போது இவர் ஏபோத்தை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு ஏபோத்தை அணிஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு வரார். இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இந்த ஏபோத்து கலண்டு விழுகிறத பார்த்து தான் மீக்கால் சிரிச்சான். மீக்கால் சிரிக்கிறாலே விஷயம் தெரியாதவங்க நினைக்கிறாங்க அவன் உடுப்பு கலண்டு விழுந்து நிர்வாணமாக ஆடினாருன்னு. சில ஹாலிவுட் படங்களில் கூட தாவீதை பற்றி எடுத்திருக்கிற படங்களில் கூட அப்படித்தான் காட்டுவாங்க.
விஷயம் புரியல. இந்த ஏபோத்து ஈஃபாண்ட் அவர் உடுத்திக்கிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு சாராருக்கு ஆச்சரியம், இவர் ஏபோத்தையே உடுத்துறாரு. இன்னொரு சாராருக்கு சந்தேகம், ஐயோ செய்யக்கூடாது செய்யறாரு, இவர் செத்து விழுந்துருவாரோ. இன்னொரு சாராருக்கு கிண்டல், மீக்கால் மாதிரி அக்களுக்கு கிண்டல், இவரை பாருப்பா இவர் ஏதோ பெரிய பிரதான ஆசாரியர் மாதிரி இதை உடுத்திக்கிட்டு போறார். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அது ஒரு இடத்துல கலன்றது. அப்போ அவ பயங்கரமா சிரிக்கிறான், கிண்டலும் அடிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவளை மல்லடி ஆக்கிட்டாரு. ஏன்? தாவீது ஏபோத்தை உடுத்தினது சரி, அவர் உடுத்திக்கிட்டு ஆடினது சரிங்கிறத ஆண்டவர் நிரூபிக்கிறதுக்கு. புரியுதா? வண்டர்ஃபுல் தானே?